புதுச்சேரி பெரிய மார்க்கெட் பகுதியில் கொரோனா விதிமுறைகளை கடைபிடித்து கடைகள் இயங்குவதற்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி வழங்கியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா நோய் தொற்றின் இரண்டாம் அலையானது அதிதீவிரமாக பரவி வருவதால் 1500 நபர்கள் வரை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டும் 30 நபர்கள் வரை உயிரிழந்து வருகின்றனர். இந்நிலையில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக மாநில அரசின் சார்பில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் ஒன்றான குபேர் மார்க்கெட் என்று அழைக்கப்படும் பெரிய மார்க்கெட் பகுதியில் இயங்கும் அனைத்து கடைகளும் மே 17 முதல் புதிய பேருந்து நிலையம், தட்டாஞ்சாவடி, ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஆகிய பகுதிகளில் இயங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். ஆனால் வியாபாரிகள் இதனை ஏற்க மறுத்து மீண்டும் பெரிய மார்க்கெட் பகுதியிலேயே கடைகள் இயங்க வேண்டும் அனுமதி வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் வியாபாரிகள் ஆளுநரிடம் மனு வழங்கினர். செவ்வாய்க்கிழமை மாலை இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதனையடுத்து துணைநிலை ஆளுநர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பெரிய மார்க்கெட் பகுதிகள் அனைத்து கடைகளும் இயங்குவதற்கு மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை செய்த பின்பு அனுமதி மீண்டும் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், கடைகளை விற்பனை செய்யும் வியாபாரிகள் சமூக இடைவெளியை கடைபிடித்து கொரோனா விதிமுறைகளை கடைபிடித்து விற்பனை செய்யப்படுகின்றனரா என்பது 2 நாட்கள் வரை கண்காணித்த பின்னரே மீண்டும் அப்பகுதியில் கடை இயங்குவது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். பத்தி ஒரு பிரச்சனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்று மாலை பத்திரிகைலாம் கூட வந்திருக்குது. இன்னைக்கு காலையிலேயே ஒட்டுமொத்த வியாபாரிகள் என்னிடம் வந்து ஒரு மனு கொடுத்தார்கள். அவர்கள் இந்த புதிய இடத்திற்கு எங்களால் மாற்றம் செய்ய முடியாது, ஏனென்றால் அங்கே குடோன் வசதி இல்லை, மின்விளக்கு வசதி இல்லை, அதனால் எங்கள் பழைய இடத்திலேயே எங்களை இருப்பதற்கும், ஆனால் தெருக்களில் சின்ன வியாபாரிகளை சமூக இடைவெளியோடு வியாபாரம் செய்யவும் அனுமதிக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் பொது கொள்முதலை நிறுத்திவிடுவோம், மிக அதிகமாக காய்கறியை மக்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். நான் கலெக்டரை தொடர்பு கொண்டு அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டேன். அவர்களும் வியாபாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி பழைய இடத்திலேயே ஆனால் அதே நேரத்தில் சமூக இடைவெளியோடு கடைகள் இயங்கும் என்று ஒரு ஏற்பாடு ஆகியிருக்கிறது. அதனால் மக்களின் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் எல்லா விதத்திலும் மக்களோடு இருக்கிறார்கள், ஆனால் மக்கள் அரசாங்கத்தோடு இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சமூக வலைதளங்களில் பரவி வரும் காணொலி காட்சி மூலம் அமைச்சர் பதவி வழங்கப்படுவது என்ற செய்தி பொய்யான தகவல் எனவும், முதலமைச்சர் உடல்நலம் பெற்று விரைவில் குணமடைந்து வர வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து ஆளுநர் கூறுகையில், பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடைபெற உள்ள காணொலி காட்சி உரையாடலில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் பங்கேற்க உள்ளதாகவும், நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண நிதி வழங்குவதற்கான கோப்புகள் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும், விரைவில் அவை வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். பாரத பிரதமர் அவர்கள் தொடர்ந்து புதுச்சேரி நலன் மீது அக்கறை கொண்டு தொலைபேசியில் வேண்டிய உதவிகளை செய்து வருகிறார்கள். 20ஆம் தேதி அனைத்து கலெக்டர்களோடு பேசுகிறார்கள். அதில் புதுச்சேரி கலெக்டரும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களோடு இணைந்து இணைப்பில் பேச இருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து நாம் கண்காணித்து மக்களை பாதுகாத்து வருகிறோம். மக்கள் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கிறது. இல்லை, அது முதலமைச்சர் முடிவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு இப்போ தானே உடம்புநிலை சரியில்லாமல் இல்லை. சமூக வலைதளங்கள்ல எது வேணாலும் பரவலாம்ப்பா. அது முதல் கரோனா பரவாமல் நம்ம பார்த்துக்குவோம். சமூக வலைதளங்களில் செய்தி பரவுறது கரோனா பரவாமல் சமூக வலை செய்தி பரவாமல் பார்த்துக்குவோம். நல்லது நடக்கட்டும். அதெல்லாம் அரசாங்க ரீதியான எடுக்க முடிவுகள் முதலமைச்சர் வந்து முடிவு எடுப்பாங்க. ஏற்கனவே நிரப்பி கொண்டு இருக்கிறோம் இல்லைப்பா. அது போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது ஏற்பாடு அது அதுக்கான கோப்பு வந்து இல்லை வந்தாங்க. ஆமாம், போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அரசாங்கம் அதை கொடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கோப்பு தயாராகி கொண்டிருக்கிறது. அதனால் அதில் வந்து பிரச்சனை இல்லை. நிச்சயமாக அது கூட அவர்களுக்கு கொடுக்கப்படும்.